சமாரிய பெண். யோவான் 4:1-42. யோவானை விட இயேசு அநேகரை சீடராக்கி திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபொழுது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். உண்மையில் இயேசு தாமே திருமுழுக்கு கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்கள் தாம் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. யாக்கோபு அவன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பயணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அப்பொழுது சமாரிய நாட்டவளாகிய ஒரு பெண் தண்ணீரை மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தாய் என்றார். அவருடைய சீடர்கள் உணவை வாங்கி வரும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். யூதர்கள் சமாரியருடனே உறவு கொள்ளாதவர்களாய் இருந்தபடியினால் சமாரிய பெண் அவரை நோக்கி, நீர் யூதராயிருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். யூதர்கள் சமாரியர்களுடைய எதையும் பொதுவாக வைத்து பயன்படுத்துவதில்லை. இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயாகவே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு வாழ்வழிக்கும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த பெண், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, அப்படியானால் எங்கிருந்து உமக்கு இந்த வாழ்வழிக்கும் தண்ணீர் கிடைக்கும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் கால்நடைகளும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒருபொழுதும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய வாழ்வாக ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்று பதிலளித்தார். அந்த பெண் அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வந்து மொண்டு கொள்ளாமலும் இருக்க அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த பெண், எனக்கு கணவன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். உண்மை என்னவென்றால் 5 கணவர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த பெண் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே வழிபட்டு வந்தார்கள், ஆனால் யூதராகிய நீங்கள் எருசலேமில் இருக்கிற இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, பெண்ணே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல எங்கும் பிதாவை வழிபடும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை வழிபடுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை வழிபடுகிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாக வழிபடுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடும் காலம் வரும். தம்மை வழிபடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும் என்றார். அந்த பெண் அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு விளக்கி கூறுவார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று அறிவித்தார். அவ்வேளையில் அவருடைய சீடர்கள் வந்து அவர் பெண்ணுடனே பேசுகிறதை கண்டு வியப்படைந்தார்கள். என்றாலும் என்ன வேண்டுமென்றோ, ஏன் அவளுடன் பேசுகிறார் என்றோ ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் மக்களை நோக்கி, நான் செய்த அனைத்தையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி அவரிடத்தில் வந்தார்கள். இதற்கிடையில் சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, உணவருந்தும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்காக நீங்கள் அறியாத உணவு எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய பணியை முடிப்பதே என்னுடைய உணவாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா?
இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கேற்றபடி விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை நோக்கி பாருங்கள். விதைக்கிறவன் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒன்றாக கழிப்படையத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய வாழ்வுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் மற்றொருவன் என்கிற வழக்கு சொல் இவ்வாறு மெய்யென விளங்குகிறது. நீங்கள் முயற்சி செய்து பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் முயற்சி செய்தார்கள், அவர்களுடைய முயற்சியின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த பெண்ணினுடைய "நான் செய்த அனைத்தையும் எனக்கு சொன்னார்" என்ற சாட்சியின் காரணமாகத்தான் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய போதனையின் மூலம் இன்னும் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் அந்த பெண்ணை நோக்கி, "நீ சொன்னதினால் மட்டுமல்ல, அவருடைய போதனையை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம்"